அழகான ஆறோட தண்ணி ஓடுற அந்த ஒரு சவுண்டை கேட்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டில் என்ன ஒரு சந்தோஷம். அந்தளவு ஒரு அழகான இருந்த ஒரு ஆறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ அப்பேற்பட்ட அந்த அழகான ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஆறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சென்னை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரெண்டு பிளேஸ் வந்துட்டு மெயினாக தெரியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மெரினா கடற்கரை, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சொல்லுவீங்க. ஆனால் அதே போல் சென்னை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க, வந்தவங்க வராதவங்க இவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு அந்த கச்சிப்பை எடுடா மூஞ்சில் கொஞ்ச நேரம் மூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 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 என்ன ஒரு பிளேஸ் வந்துட்டு சென்னையில் இருக்குது கச்சிப்பை எடுத்து மூஞ்சில் மூடுற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதுதாங்க ஒரே ஒரு பிளேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூவம் நதி. ஸோ கூவம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வந்துட்டு ஓகே அது ஒரு சாக்கடை போகிற ஒரு நதி அப்படின்னு தான் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் கூவம் வந்துட்டு பிறக்கும் போதே சாக்கடையாக பிறந்தது இல்லைங்க. நம்ம இருக்கிற நம்ம மக்களும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்னால தான் வந்துட்டு அந்த சாக்கடை ஓடுற நதியாக ஒரு நதி மாறுச்சு. ஆக்சுவலாக இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் வந்துட்டு ஆந்திராவிலிருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரிவர் பார்த்திங்கன்னா தக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கிட்ட வரும்பொழுது ஒரு ரெண்டு டிவைடாக பிரியுது. ஒன்று வந்து கொசஸ்தலை ஆறாகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூவம் நதியாகவும் பிரிகிறது. இவ்வாறு பிரிகிற இந்த பிளேஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலும் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய வழிபடி பார்த்திங்கன்னா ஆறுகள் இருக்கும் இடத்திலெல்லாம் சிவனாலயம் வந்து இருக்கும். ஸோ அதே போல தான் வந்துட்டு கூவமும் ஒரு அழகான புண்ணிய நதியாக தான் அந்த காலத்தில் இருந்தது. அதனால தான் அங்கே சிவன் கோவிலும் இருக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆன கூவம் நதி பார்த்திங்கன்னா மொத்தம் 72 கிலோமீட்டர் வந்துட்டு ஜேர்னி பண்ணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவும் அடுத்து சென்னை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவும் கடந்து கடைசியாக வந்துட்டு வங்கக்கடலில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இவ்வாறு வந்துட்டு கூவம் நதி வந்துட்டு தக்கோலம் அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது மொத்தம் 32 கிலோமீட்டர் வந்துட்டு சென்னைக்குள்ளேயும் மீதி இருக்கிற 40 கிலோமீட்டர் வந்துட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வழியாகவும் பயணம் செய்யுது. தக்கோலம் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னி ஆவடி வரையும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு நதியாகவும் சுத்தமான தண்ணி போகிற ஒரு நதியாகவும் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களும் விவசாயங்களும் விவசாயிகளும் விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணீரை இந்த கூவம் நதியிலிருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? அதுதான் உண்மை. ஏன்னா இப்போவும் அங்கே விவசாயம் நடக்குது. அந்த விவசாயம் நடக்கிறதுக்கு தேவையான தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூவம் நதியிலிருந்து தான் எடுத்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கூவம் அப்படின்னா சாக்கடை அப்படின்னு. இங்கே சொல்கிறவங்க இதே வந்துட்டு ஆவடிக்கு முன்னாடி ஒரு பிளேஸில் போயிட்டு அதே கூவம் நதியில் இருக்கிற தண்ணியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நதி வந்து கருப்பாக தெரியாதுங்க, தண்ணி கலரில் தான் தெரியும். அந்தளவு அழகான ஒரு நதியை தான் இங்கே இருக்கிற மக்களும் இங்கே சுற்றி இருக்கிற விழிப்புணர்வு அற்ற மக்களால் வந்துட்டு இந்த நிலைமையில் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னைக்கு உள்ளே வர வரையும் பார்த்திங்கன்னா விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் அந்த கூவம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. பட் சென்னைக்குள்ளே எடுத்து வச்ச உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை அன்போடு வரவேற்கும் சென்னை வந்துட்டு கூவமாத்தையும் அன்போடு வரவேற்று அவங்களுடைய கெட்டது நல்லது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே போட்டு அதை ஒரு சாக்கடையாக்கி எல்லா கண்ணுக்கும் அது வந்துட்டு சாக்கடை, எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நதி அப்படின்னு சொல்கிறப்பல காட்டி அதை நம்ம அவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கூவம் நதி வந்துட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்டு ஒரு 1930 கிட்ட 1940 கிட்ட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் ரூல் இருந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கூவம் நதி வழியாக தான் வந்துட்டு போட்டிங்கில் போயிருக்காங்க. ஸோ அந்த கூவம் நதி வழியாக தான் வந்துட்டு மீன் கருவேடு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நூல் தேக்கு மரம்
துணி வகைகள், இது போல் வந்துட்டு வேறு வேறு பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கூவம் நதி வழியாக படகில் எடுத்துகிட்டு வந்து அதை தான் வந்துட்டு சென்னைக்குள்ளே சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் தெரியல, ஸோ இங்கிலாண்டில் தேம்ஸ் நதி எவ்வளோ ஃபேமஸோ அது போல் சவுத் இந்தியாவோட தேம்ஸ் நதி அப்படின்னு சொன்னால் அது கூவம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அந்தளவு அழகான இருந்த ஒரு கூவத்தை தான் இன்றைக்கி சுற்றி இருக்கிற மக்களோட விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் கவர்மெண்ட்டோட கரெக்டான ஸ்டெப்ஸ் இல்லாததுனாலையும் இந்த நிலைமையில் வந்துட்டு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கு ஸ்டார்ட் ஆகிற வந்துட்டு கூவத்தில் வந்துட்டு எதனால் இது போல் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நகரங்களும் நகரம் மயமாக்கலும் அதிலிருந்து வெளிவர கழிவு நீரை வந்துட்டு முறையாக சுத்திகரிக்காமல் அந்த தண்ணி எடுத்து அந்த கூவத்தில் விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு ஏதாவது பில்டிங் உடைக்கிறோம் இடிக்கிறோம் அப்படின்னா அது க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளை எடுத்துன்னு போயிட்டு கொட்டுற ஒரே பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூவம் நதி கரையோரத்தில் தான் கொட்டுறோம் நம்ம. அதே போல் அம்பத்தூர் ஆவடின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தொழிற்பேட்டைகள் தொழிற்சாலைகள் அங்கேருந்து வெளிவர கழிவுகள் அந்த தண்ணி எதுவுமே வந்துட்டு சுத்தப்படுத்தாமல் எல்லாமே வந்துட்டு அந்த கூவம் நதியிலே வந்துட்டு விடுறதுனால தான் இந்த நிலைமையில் வந்துட்டு இருக்குது. அதே போல் கூவம் கரை ஓரமாக எல்லாமே வந்துட்டு பலமாக இருந்த ஒரு காலம் போயிட்டு இப்போது சென்னைக்கு பூர்வ குடிகளாக இருந்தவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவங்க எல்லாமே வந்துட்டு கூவம் நதி கரை ஓரமாக வந்துட்டு ஸ்டே பண்ணி அங்கேருந்து தான் இருக்கிறாப்புல இருக்குது. ஸோ அதை போல் வந்துட்டு அனுமதியற்ற கட்டிடங்கள் கட்டி அதனால் வந்துட்டு ஆறா போகிற ஒரு வழியை வந்துட்டு இடைவெளிப்படுத்துறதுனாலையும் கழிவுநீர் சேர்க்கறதுனாலையும் இதை போல் எக்கச்சக்கமான அதாவது நதிக்கே உரியான பண்புகளை மீறி நம்ம தேவையில்லாத அதுக்குள்ளே புகுத்தி அழகாக வெண்மை நிறத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆறை வந்துட்டு கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு ஆறை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு யாரும் இல்லை நம்ம போல மனுஷங்களாம். இனிமேலும் வந்துட்டு கூவம் நதி கருப்பு நதியாக இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு பார்க்குற ஒரு நதியாகவும் அழகாக சுற்றி பார்க்குற ஒரு நதியாகவும் அதில் போட்டிங் போகலாம் குளிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதுக்கு முன்னே இருந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தட் அது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியல, க்ளோஸ் பண்ண முடியல, ஃபண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு வரலை. ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வர ஏது சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவம் கூவம் வந்துட்டு பழைய போல் நார்மல் நதியாக மாறும். ஆனால் அது மாறத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து சுற்றி இருக்கிற இடத்துக்கோ பண்ணணும். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் சேர்த்து வைக்கிற குப்பை அந்த குப்பையை வந்துட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுது, மக்கும் குப்பை தனியாக பிரிங்க, மக்காத குப்பை தனியாக பிரிங்க, அதை தனியாக கொடுங்க, அதுக்கேற்ற போல் நாங்கள் வந்துட்டு அது ரீஜென்ரேட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை போல் பண்ணுறோமா? பண்ண மாட்டோம், ஆனால் பண்ணுறதில்லை. அதே போல் நம்ம டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி, குளிக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, இது போல் அன்வான்டடாக இருக்கிற தண்ணியோட யூசேஜை கம்மி பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுற அந்த தண்ணி வந்துட்டு எங்கே போகுது, அதை வந்துட்டு யார் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுறாங்க அதை செக் பண்ணணும். ஸோ ரீசைக்கிள் பண்ணுறது எல்லாமே உங்கள் லோக்கல் அத்தாரிட்டியோட மெயின் பாலிசியாக இருக்கும். சப்போஸ் அவங்க இதெல்லாமே பண்ணலை செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு முன்னெடுத்து நீங்கள் போய் கேட்கலாம், இது ரீசைக்கிள் பண்ணுங்கள், ரீசைக்கிள் பண்ணுறதுனால கழிவுகள் தனியாக போகும், சத்தமான தண்ணி மட்டும்தான் வரும், அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம், மரங்கள் செடிகள் ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ மரம் செடி கொடிகள் இருக்குது அதுக்கு போடுங்க, அதனுடைய சைஸை பெருசு பண்ணுங்கள், நல்லா மரம் செடி வளருங்க. இது போல் விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுனால நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே ரொம்ப செழிப்படும் அழகாகவும் இருக்கும். அதுவும் நம் கூவம் நதிக்கு சேர்க்குற அந்த கால்வாய்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணி கிளியராக க்ளோஸ் பண்ணுறதுனால சாக்கடை தண்ணி வந்துட்டு கூவம் நதிக்குள்ளே வந்து சேராது. அவ்வாறு சேராமல் இருக்கும்போது மீதி இருக்கிற அந்த நார்மல் தண்ணி ஓடை எதுவோ அந்த ஓடை மட்டும்தான் கடலில் போகும். அப்படி கடலில் போக சொல்ல பார்த்திங்கன்னா அந்த கூவம் நதி ஃபுல்லாகவே க்ளீனாகவும் அந்த கருப்பு நதி அப்படின்னு சொல்கிறது போயிட்டு உண்மையான ஒரு அழகான புண்ணிய நதியாக தான் இந்த கூவம் வந்துட்டு இருக்கும். நான் சொல்கிறது இவ்வளோ தான், நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும், நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலும் சுத்தமாக இருக்கும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். எல்லோரும் சொல்லுவாங்க நீ பண்ணு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் தாட் இல்லாமல் நம்ம மாறினாலும் நம்ம சுற்றும் மாறும், நம்ம சுற்றுச்சூழலும் மாறும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.